எல்லாருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்க்கு முன்னாடி கரெக்டா 28/7/2021 32 weeks பிரெக்னன்சி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவங்க பிரெக்னன்சியா இருக்கும் போது என்ன டாக்டர் சொன்னாங்கன்னா உடனடியா போய் அட்மிட் ஆகணும், இமீடியட்டா பாப்பா அட்மிட் பண்ணி எடுத்துட்டு மதரை வந்து சேவ் பண்ணணும், பாப்பாவையும் சேவ் பண்ண முடியும் அப்படிலாம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திராக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அயோஜி ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே நல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சப்போர்ட்ஸ் கிடைக்கும்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அயோஜி ஹாஸ்பிட்டல் போனோம். போன உடனே ஒரு 3 டேஸ் கழிச்சு மண்டே போல் 2nd செப்டம்பர் 2021 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா டெர்மினேட் பண்ணி எடுத்தாங்க. அப்புறம் மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஜாண்டிஸ் லெவல் ரொம்ப அதிகமாக போய் 11 கிட்டே போயாச்சு. ஸோ அந்த டைமில் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஜாண்டிஸ், இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கள் எபத்தாலஜி டிபார்ட்மெண்ட் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது என்னாச்சுன்னா இந்த குளுக்கோஸ் ஏற்றும் போது பாடி ஃபுல்லாக நிறையா வாட்டர் கண்டெயின்ட் வந்து ஃபுல்லாகி வயிறு ரொம்ப உபசமாக, ஃபேஸ் ரொம்ப உபசமாக, கையெல்லாம் உபசமாகி கான்சியஸ் லெவலும் கொஞ்சம் லூஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ பிலிரூபின் செக் பண்ணும்போது ஒரு 25 கிட்டே போயாச்சு. ஸோ அங்கேயும் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும், நீங்கள் வேறங்கன்னா ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கும்போது அங்கே பிளாஸ்மா ரீப்ளேசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம்க்கு ஷிஃப்ட் பண்ணோம். எம்ஜிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் கிட்ட இருந்தாங்க, பட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருந்தாங்க. பிலிரூபின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சேருமோ 35 ஆக்சுவலாக, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் ஃபோக்கஸ்டாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இன்னொரு சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுந்தரவேலுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அது ஆயுஷ்மானோட எம்பி. ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா, மிஸ்டர் கோபி அப்படின்றவர் மூலிமா, எங்கள் பல ஃப்ரெண்டு மூலிமா வந்து இவர் தெரிய வந்தார். ஸோ அவர்கிட்ட வரும்போது அவர் என்னென்னா ஒரு லேகி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணும்போதே டெஃபினட்டாக சப்போர்ட் இருக்குது, இதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. அது அன்ஃபார்ச்சுனேட்டிவாக இன்னொரு பர்சன் கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அட்வைஸ் கேட்கும் போது லிவர் இஷ்யூ அப்படின்னும் போது ஃபேக்ட்ரி லிவர் என்னும் போது இந்த மெடிசனில் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பட் பிலிரூபின் லெவல் 17 கிட்டே போயாச்சு. கம்பேக் வந்து என் ஃப்ரெண்டு கோபின்றவங்க கால் பண்ணி என்ன வச்சு என்ன ப்ராப்ளம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க சீரியஸாக இருக்குது. அந்த 17 கிட்டே வந்த உடனே கோபி கூட இன்ஃபார்ம் பண்ணனால திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரீபேக் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார் இது மேலே ஒரே ரொம்ப டேஞ்சர் லிஸ்ட்டில் இருக்காங்க, எஜிஓடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 கிட்டே போயிடுச்சு, இது அக்யூட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரேஞ்சுக்கு இருக்காங்க, நீங்கள் இமீடியட்டாக வந்து ஆயுஷ்மான் சொல்லிட்டு குன்றத்தூரில் இருக்கக்கூடிய நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சித்தாவில் இமீடியட்டாக நம்ம ஒரு நல்ல க்யூர் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ டாக்டரோட எக்ஸ்பிளேஷன் கேட்டு இமீடியட்டாக நாங்கள் இங்கே வந்தோம். வந்து ஒன்று ஆக்சுவலி 7 செப்டம்பர் இல்லைங்களா, ஸோ 1 செப்டம்பர் 2021 இங்கே வந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டாக ஒரு 6 டேஸ் கழித்து நாங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கும்போது ஒரு பெரிய ரிசல்ட். ஸோ இங்கே இருக்கவங்க ட்ரீட்மெண்ட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய நர்ஸும் சரி, எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு, வந்து உள்ளே வந்தவொடனே அவங்க சொன்னது என்னென்னா இவன் நாங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம், அந்த கேசஸில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்களோட எஜிபிடி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்டே நான் எடுத்துகிட்டு வந்து ப்ராமிஸ் பண்ணித்தரேன், 500 இருந்து 50 கிட்டே பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராமிஸ் கேட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தவொடனே உள்ள என்கரேஜாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக அவங்க கொடுத்துருந்த அந்த FFB நாங்கள் அப்புறம் மெடிசன்ஸ் நிறையா ஒரு பாட்டிலில் வந்து ஒரு மெடிசன்ஸ் கொடுத்துருந்தாங்க, சித்தா மெடிசன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு 4 ஹவர்ஸில் குடிக்கணும், எல்லாமே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6th டே ரிசல்ட் எடுத்தாங்க டாக்டரே, எடுத்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்இமேஜபிளாக ஒரு ரிசல்ட் வந்துச்சு எங்களுக்கு. 17 கிட்டே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 டேஸில் எங்களுக்கு வந்து எந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 கிட்டே வந்தாச்சு. அந்த எச்ஓடி 500 இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 200 சம்திங் வந்துடுச்சு. ஸோ இது மாதிரி ஒரு பெட்டர் ரிசல்ட் இங்கே நாங்கள் பார்த்தோம், ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சுதர்வேல் டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முத்து செல்வி ராஜலட்சுமி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருந்து கைடனாக இருந்து ஸோ பெட்டர் ரிசல்ட் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு எப்படி டேங்க் பண்ணுறது எங்களுக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபன் லெவல் வந்ததுனால டாக்டர்ஸே வந்து நீங்கள் விருப்பப்பட்டா இருக்கலாம் உதவி, இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு போகலாம், இந்த ஆயில் இன்னிமேட்டுனாச்சு அந்த
கொடுக்குற மெடிசன்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க, மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தோடு இங்கேருந்து கிளம்புறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பாப்பாவும் நல்லபடியாக சேஃபாக இருக்காங்க இப்போது. ஸோ பாப்பாவுக்கு பேர்லாம் வச்சுட்டு கம்பேக் வந்து எங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல டேங்க் பண்ணிட்டு போகணும்னு ஆசை பண்ணிருக்கோம். கம்பேக் வருவோம், வந்து எல்லாருக்கும் ஒரு டேங்க் கொடுத்துட்டு தான் போவோம். இதே மாதிரி லிவர் இஷ்யூஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்றது ஒரு மேஜர் இஷ்யூன்னு வரவங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்டை நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். பட் நான் இங்கே இன்டர்னலாக ஃபீல் பண்ணது ஃபீல் பெட்டர், ஹாப்பி, என்ஜாய்மெண்ட் தான். ஸோ அதை நீங்களும் எடுத்துக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவே. ஸோ ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும்.